அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். நவம்பர் 1 தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நாள் சோபக்கிறது ஐப்பசி மாதம் 15 தேதி புதன்கிழமை, தேய்பிறை, சங்கடார சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 6:54 மணி வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம், பின்பு மிருகசிரிஷம் நட்சத்திரம். திதி இன்று இரவு 11:57 மணி வரைக்கும் சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ராசிப்படி துலாம் ராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் நல்ல நேரம். காலை 9:15 மணிலிருந்து 10:15 மணி வரைக்கும், மாலை 4:45 மணிலிருந்து 5:45 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 10:15 மணிலிருந்து 11 மணி வரைக்கும், மாலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும். ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும். குளிகை காலை 10:30 மணிலிருந்து 12 மணி வரைக்கும். யமகண்டம் காலை 7:30 மணிலிருந்து 9 மணி வரைக்கும். கரணம் காலை 6:00 7:30 மணி வரைக்கும். இன்னைக்கு சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:03. சூலம் இன்று வடக்கு திசை. இன்றைய நாளில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். குரு பகவான் மேஷ ராசியிலையும், சந்திரன் ரிஷப ராசியிலையும், சுக்கரன் சிம்ம ராசியிலையும், கேது பகவான் கன்னி ராசியிலையும், சூரியன் செவ்வாய் புதன் துலாம் ராசியிலையும், சனி பகவான் மகர ராசியிலையும், ராகு பகவான் மீன ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/3. இன்றைய நாளில் எதிலும் நிதானம் தேவைப்படும். கடினமாக முயற்சி எடுத்தாதான் சாதகமான பலன்கள் காண முடியும். பணியிடத்தில் புத்திசாலித்தனமாக உங்கள் பணிகளை மேற்கொள்ள பாருங்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள்கிட்ட நல்லுறவை பராமரிக்க முயற்சி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். அனுசரணையான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு சற்று குறைந்து இருக்கும். எதிர்பாராத வகையில் சிலருக்கு செலவுகள் உண்டாகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எதிர்பாராத இடத்திலிருந்து சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. இன்னைக்கு வியாபாரத்தில் வேலையாட்களின் தொந்தரவுகள் சற்று குறையும். உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்தாலுமே கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள் சிலருக்கு மனசில் அதிகரிக்கும். பொருளாதார நெருக்கடிகள் சற்று குறையும். எதிர்காலம் சார்ந்த சில பணிகளை இன்னைக்கு சிலர் மேற்கொள்வீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள் சிலருக்கு தடைகளுக்கு பின் கை கூடும். பயனற்ற விவாதங்களை குறைச்சிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் சிலருக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் மந்தமான போக்கு இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/2. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/3. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நெருக்கடிகள் குறையும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் பிறக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சங்கடார சதுர்த்தி. அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட சங்கடங்கள் தீரும், நினைத்த காரியம் ஈடேறும். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5/3. இன்றைய நாளில் உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்க பாருங்கள். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்கள். பணியிடத்தில் பணிச்சுமை சற்று அதிகரித்து இருக்கும். உங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் புரிந்துணர்வு குறைந்தே இருக்கும். உங்கள் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு இன்னைக்கு பணத்தட்டுப்பாடு இருக்கும். தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும்
செரிமானம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீங்க. தாயோட சிலருக்கு வீண் விவாதம் வந்து போகும். வேற்று மதத்தவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர புதிய சலுகைகளை சிலர் அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் சிலருக்கு பணிச்சுமை அதிகரிக்கலாம். உங்கள் சிந்தனைகளின் போக்கில் கவனம் தேவைப்படும். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். தம்பதிகளுக்குள்ள அனுசரித்து செல்ல பாருங்க. பணி சார்ந்த சிந்தனைகள் சிலருக்கு மனசில் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். கடன் சார்ந்த விஷயத்தில் பொறுமை தேவைப்படும். உங்கள் செயல்பாடுகளில் ஆர்வமின்மை இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் கவனம் தேவைப்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க அனுசரித்து செல்ல பாருங்க. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வமின்மை இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட சங்கடங்கள் தீரும், நினைத்த காரியம் ஈடேறும். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்க. ஆன்மீக ஈடுபாடு இன்னைக்கு உங்களுக்கு நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்தில் சற்று கடினமான சூழ்நிலை நிலவும். உங்கள் பணிகளை இன்னைக்கு நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படுறதை தவிர்த்துக்க பாருங்க. தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய சிலர் கடன் வாங்க வேண்டியிருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலைவலி, உடல் சோர்வு சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். உணர்ச்சி பூர்வமாக பேசுறதை விட அறிவுபூர்வமாக பேச பாருங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் நிதானம் தேவைப்படும். பிள்ளைகள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் சார்ந்த விஷயத்தில் நிதானம் தேவைப்படும். இன்னைக்கு விரும்பிய பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. வியாபாரத்தில் அலைச்சல்கள் இருக்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். சமூக பணிகளில் சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். வித்தியாசமான கற்பனைகள் சிலருக்கு மனசில் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இன்னைக்கு கவனம் தேவைப்படும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் அலைச்சல்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க கவனமாக செயல்பட பாருங்க. இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட சங்கடங்கள் தீரும், நினைத்த காரியம் ஈடேறும். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு.
சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் இன்றைக்கு உங்களுக்கு நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்தில் கடினமான பணிகளையும் எளிதாக இன்றைக்கி நீங்கள் மேற்கொள்வீங்க. சக பணியாளர்களின் ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட புரிந்துணர்வு சிறந்த முறையில் இருக்கும். இருவரும் இணைந்து எதிர்காலம் குறித்து திட்டமிடுவீங்க. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்றைக்கி சிறப்பான முறையில் இருக்கு. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இன்றைக்கி பெரும்பாலும் இருக்காது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் ஆதரவு சிலருக்கு கிடைக்கும். தந்தை மூலமாக சிலருக்கு அனுகூலமான சூழல் நிலவும். தடைப்பட்ட பணிகளை இன்றைக்கி நீங்கள் செய்து முடிப்பீங்க. எதிர்பாராத சில உதவிகள் மூலமாக மாற்றமான சூழல் உண்டாகும். வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள் சிலருக்கு கைகூடும். கற்பனை சார்ந்த சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கும். இலக்கிய பணிகளில் சிலர் ஆர்வத்தோடு கலந்துப்பீங்க. உத்தியோக மாற்றம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு தெளிவு பிறக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமானையின் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ரோஸ் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ரோஸ் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் மாற்றமான சூழல் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தனை திறன் மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவு பிறக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி. அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட சங்கடங்கள் தீரும், நினைத்த காரியம் ஈடேறும். இன்றைக்கி பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பல புதிய விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவை இன்றைக்கி நீங்கள் பெறுவீங்க. உங்கள் பணிகளுக்கான பாராட்டுகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பை வெளிப்படுத்துவீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். அதிக பணவரவு காரணமாக சிலர் முறையாக உங்கள் பணத்தை சேமிக்கவும் முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில் இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. குடும்ப ஒற்றுமை இன்றைக்கி அதிகரிக்கும். மற்றவங்க மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உங்களுக்குள்ளே பிறக்கும். காணாமல் போன முக்கியமான ஆவணங்கள் சிலருக்கு கிடைக்கும். பயணங்களில் புத்துணர்ச்சி பெறுவீங்க. புதிய தொழில் சிலர் தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் இன்றைக்கி உங்களை பாராட்டுவாங்க. அக்கம் பக்கத்தாரின் ஆதரவு இன்றைக்கி பெருகும். உடன் பிறந்தவர்கள் இன்றைக்கி உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. மனை சார்ந்த விஷயங்களில் சிலருக்கு ஆதாயம் இருக்கும். கல்வி பணிகளில் சிலருக்கு ஆர்வம் பிறக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான பலன்கள் கிடைக்கும். வரவுகள் இன்றைக்கி சாதகம் அமையும். உறவினர்கள் மூலமாக சிலருக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். வாழ்க்கை துணையோடு சிலர் மகிழ்ச்சியான தருணங்களை உணர்வீங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமானையின் 6. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்,
வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி, அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட சங்கடங்கள் தீரும், நினைத்த காரியம் ஈடேறும். இன்றைக்கி பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும், முன்னேற்றகரமான நிலை இருக்கும். பணியிடத்தில் சக பணியாளர்களின் ஆதரவை இன்றைக்கி நீங்கள் பெறுவீங்க. உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே இன்றைக்கி நீங்கள் செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில் சிலருக்கு பணவரவு கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில் இன்றைக்கி நீங்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. உங்கள் தன்னம்பிக்கை இன்றைக்கி அதிகரிக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இன்றைக்கி உங்கள் கிட்ட அதிக உரிமை எடுத்துப்பாங்க. வரவேண்டிய பணம் சிலருக்கு வசூலாகும். வியாபாரத்தில் சிலர் புதிய முதலீடுகள் செய்வீங்க. உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கத்துப்பீங்க. எதிர்காலம் சம்பந்தமான முதலீடுகள் சிலருக்கு அதிகரிக்கும். சிறு மற்றும் குறு தொழில் சம்பந்தமான செயல்பாடுகளில் முன்னேற்றகரமான நிலை இருக்கும். புதிய தொழில்நுட்ப தேடல் சிலருக்கு அதிகரிக்கும். உங்கள் உழைப்புக்குண்டான மதிப்பு இன்னைக்கு கிடைக்கும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி சிலர் பாராட்டுகளை பெறுவீங்க. விவேகமான செயல்பாடுகள் இன்னைக்கு உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் முதலீடுகள் அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு தேடல் பிறக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி. அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட சங்கடங்கள் தீரும், நினைத்த காரியம் ஈடேறும். இன்றைக்கி பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்கள். எதிலும் நிதானமும் பொறுமையும் தேவைப்படும். பணியிடத்தில் திட்டமிட்ட உங்கள் பணிகளை மேற்கொள்ள பாருங்கள். ஏன்னா மேலதிகாரிகளோட இன்றைக்கி சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அனுசரணையான அணுகுமுறை இன்றைக்கி உங்களுக்கு அவசியம் தேவைப்படும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட வன்மையாக நடந்துக்கிறத தவிர்த்துக்க பாருங்கள். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். உங்கள் பணத்தை முறையாக செலவு செய்ய முயற்சி செய்யுங்க. தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் செரிமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவைப்படும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்ல பாருங்க. வெளிவட்டாரத்தில் யாரையும் பகச்சிக்காதீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம். வியாபாரத்தில் வேலையாட்கள் கிட்ட விவாதம் செய்கிறத தவிர்த்துக்க பாருங்கள். உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து போகும். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. புதிய நபர்கள்கிட்ட தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துக்க பாருங்கள். ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு அவ்வப்போது ஏற்பட்டு சரியாகும். மற்றவங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கும்போது சிந்தித்து செயல்பட பாருங்கள். எண்ணிய சில பணிகள் நிறைவேறுவதில் தாமதம் உண்டாகும். அரசு அதிகாரிகள் கவனமாக இருக்க பாருங்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகம் உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான
2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் அனுசரித்து செல்ல பாருங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகள் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தாமதம் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி, அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட சங்கடங்கள் தீரும், நினைத்த காரியம் ஈடேறும். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5.3 ஸ்டார். இன்றைய நாளில் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்கள். சிலருக்கு மனக்குழப்பம் அதிகம் இருக்கும். பணியிடத்தில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். உங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது அவசியம். உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் புரிந்துணர்வு குறைந்தே இருக்கும். இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள், புரிஞ்சு நடந்துக்க பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் இணக்கி சிலருக்கு அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டை சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இன்னைக்கு விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. பணப்புழக்கம் சிலருக்கு இருந்தாலுமே தேவையில்லாத செலவுகளையும் சிலர் எதிர்கொள்வீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீங்க. சுப நிகழ்ச்சிகளில் இன்னைக்கு சிலர் கலந்துப்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்கள். சுபகாரியம் சம்பந்தமான எண்ணங்கள் சிலருக்கு அதிகரிக்கும். தவறி போன சில வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும். உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைச்சிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. வர்த்தகம் சம்பந்தமான புதிய முதலீடுகளில் கவனம் தேவைப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசி இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5.2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5.2 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5.3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பழுப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் சிந்திச்சு செயல்பட பாருங்க. ஹனிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கவனம் தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி, அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட சங்கடங்கள் தீரும், நினைத்த காரியம் ஈடேறும். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5.4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். சிலர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. பயணங்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும். பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும். உங்கள் பணிகளுக்கான பாராட்டுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் புரிந்துணர்வு சிறந்த முறையில் இருக்கும். இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். நிதி சார்ந்த முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு சிலர் எடுப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறையில் உங்கள் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. எதிலும் வெற்றி காண்பீங்க. பழைய சொந்த பந்தங்கள் இன்னைக்கு தேடி வருவாங்க. உங்களை நாடி வந்தவங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் உதவிகள் செய்வீங்க. சிலர் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க. வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கும். சமூக பணிகளில் மாற்றமான சில அனுபவங்கள் கிடைக்கும். உறவினர்கள் மூலமாக சிலருக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கல்வி சம்பந்தமான பணிகளில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் மனசில் இருந்த கவலைகள் நீங்கும். அரசு சார்ந்த பணிகளில் இருந்த காலதாமதங்கள் குறையும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வமின்மை குறையும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5.4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த
பொறுத்தவரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்தவரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்தவரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்தவரைக்கும் 5-4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி, அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட சங்கடங்கள் தீரும், நினைத்த காரியம் ஈடேறும். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்கள். ஆன்மீக ஈடுபாடு இன்றைக்கி உங்களுக்கு நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்தில் உங்கள் பணிகளை திட்டமிட்டு முறையாக மேற்கொள்ள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் புரிந்துணர்வு குறைந்து இருக்கும். தேவையில்லாத பேச்சை குறைச்சிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை சற்று ஏற்ற இறக்கமான நிலையில் இருக்கும். செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு உடன் பிறந்தவர்கள்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. அரசாங்க விஷயம் சிலருக்கு சாதகமாக முடியும். எதிர்பாராத சந்திப்பு சிலருக்கு நிகழும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து நடந்துக்க பாருங்க. இன்னைக்கு அரசு பணிகளில் பொறுமை தேவைப்படும். நெருக்கமானவர்கள்கிட்ட சிறு சிறு விவாதங்கள் வந்து போகும். நீண்ட நாள் ஆசைகள் சிலருக்கு நிறைவேறும். உங்கள் சிந்தனைகளில் மாற்றம் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் சிலருக்கு அதிகரிக்கும். நுட்பமான விஷயங்களை இன்னைக்கு சிலர் புரிஞ்சுப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் வழியில் சிலருக்கு மாற்றங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு குறையும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். எனக்கு இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 1. எனக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பொன்னி ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் பொறுமை தேவைப்படும். திருவோணம் நட்சத்திரக்காரங்க திட்டமிட்டு செயல்பட பாருங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான சூழல் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி, அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட சங்கடங்கள் தீரும், நினைத்த காரியம் ஈடேறும். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்கள். முறையாக திட்டமிட்டு இதிலும் செயல்பட பாருங்கள். பணியிடத்தில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். உங்கள் பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனித்து இன்றைக்கி உங்கள் பணிகளை மேற்கொள்ள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அனுசரணையான அணுகுமுறையை கடைப்பிடிக்க பாருங்கள். ஒருவருக்கொருவர் புரிஞ்சு நடந்துக்க பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக காரியங்களுக்காக சிலர் உங்கள் பணத்தை இன்றைக்கி செலவு செய்வீங்க. தேவையில்லாத செலவுகளை சற்று குறைச்சிக்க முயற்சி செய்யுங்க. ஆரோக்கிய பொறுத்த வரைக்கும் தோள்பட்டை வலி சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். திட்டமிட்ட காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நிறைவேறும். பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வீடு வாகனத்தை சிலர் சீர் செய்வீங்க. வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை சிலர் மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுப்பீங்க. கல்வி சார்ந்த ஆலோசனைகள் மூலமாக மாணவர்களுக்கு இன்னைக்கு தெளிவு பெற உறவினர்கள்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. காது சம்பந்தமான
பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். எழுத்து சார்ந்த துறைகளில் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பயணம் சம்பந்தமான செயல்பாடுகளில் சிலருக்கு அலைச்சலும் அனுகூலமும் இருக்கும். உயர் அதிகாரிகள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு அனுசரித்து செல்ல பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நிதானம் தேவைப்படும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அனுசரித்து செல்ல பாருங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட சங்கடங்கள் தீரும், நினைத்த காரியம் ஈடேறும். இன்னைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்கும். மன அமைதி இன்றைக்கி உங்கள் கிட்ட அதிகம் இருக்கும். பணியிட சூழல் சிறப்பான முறையில் இருக்கும். உங்கள் பணிகளை இன்றைக்கி நீங்கள் குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட நல்லுறவை பராமரிப்பீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்றைக்கி சிறப்பான முறையில் இருக்கும். உங்கள் தேவைகள் இன்றைக்கி எளிதில் பூர்த்தியாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இல்லாமல் சிறப்பான முறையில் இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து சிலர் பூர்த்தி செய்வீங்க. உடன் பிறந்தவர்களால் சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் அனுபவம் மிக்க வேலையாட்களை சிலர் தேடுவீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சமங்களை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. புதிய விஷயங்களை இன்றைக்கி சிலர் கற்றுப்பீங்க. உங்கள் செயல்பாடுகளில் துரிதம் அதிகரிக்கும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத பயணங்கள் மூலமாக சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு உங்கள் மனசுக்கு திருப்தியை உண்டாக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் துரிதம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் நிலவும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கு சங்கடஹர சதுர்த்தி. அருகம்புல் மாலை சாற்றி தீபமேற்றி விநாயகரை வழிபட சங்கடங்கள் தீரும், நினைத்த காரியம் ஈடேறும். இன்றைக்கு பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு பூஜைகள் செய்வது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும்.